Hello everyone, welcome to my channel Pretty Indian Lifestyle. So in this video, we will simple ana or onam makeup look dhaan paakaporum. And neethu vandu nariya vela irundhanal upload panna mudiyala, analla enik upload pandren. So video eppadi irukku nu solunga, adha poruthu dhaan na further ah ungalku makeup videos kudukalama illa reviews mattum kudukalama DIYs mattum kudukalama irukum seringla. And marakkam namba channel subscribe pannirunga, kuduve irukra bell icon click pannirunga. So pathinga appadina ungalku na bare face la dhaan ukkandirken, just vandu biotic bio cucumber toner apply பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு லோ கவரேஜ் பண்றேன், ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் பண்றேன் அப்படிங்கறனால ஃபவுண்டேஷன் ஜாஸ்தி கொடுக்காம ஜஸ்ட் பயோடிக் பயோநெக்டர் லோஷன் என்னோட மாய்ஸ்சரைசரை எடுத்துக்கிறேன். அது கூடவே மெபிலின் ஃபிட் மீ சரிங்களா, இது வந்து 228 சாஃப்ட் ஹேண்ட் ஷேட், இதை எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 டிராப்ஸ் அது கூட மாய்ஸ்சரைசர் கூட ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கப், இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 100th வீடியோ, ஸோ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, டூ சப்போர்ட் மீ சரிங்களா. அண்ட் இதை பொறுத்து தான் நீங்கள் இந்த வீடியோ கொடுக்குற ஆதரவு வச்சு தான் நான் ஃபர்தராக பண்ணலாமா இல்லை ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸை மட்டும் ரிவ்யூ அண்ட் டிஐவைஸ் மட்டும் பண்ணலாமா அப்படின்னு இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தோன்னா நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு கேப் கொடுக்கணும் சரிங்களா. உங்களுடைய டோனர் முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசரோ ஃபவுண்டேஷனோ போடும்போது எல்லா ப்ராடக்ட்ஸும் டக் டக்குன்னு போடாமல் ஜஸ்ட் அது வந்து உங்கள் ஸ்கினில் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு டைம் கொடுங்க. உங்கள் அண்டர் ஐ ஏரியா, நோஸ், சின் ஏரியா எல்லாமே வந்து க்ளீனாக வந்து கவர் ஆகணும் அண்ட் கிவ் சம் டைம் டு கெட் அப்சர்வ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்தர் இதுக்கு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோக்கு பார்த்தீங்கன்னா நான் லாரியலோட ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். எப்போயுமே வந்து எனக்கு திக் ஐப்ரோஸ் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கேப் அந்த முன்னாடி வந்து சின்ன கேப் இருக்கும் அந்த ஃபில்லிங்கை மட்டும்தான் நான் பண்ணுறேன், மற்றபடி நான் எதுவும் பண்ணல. ஐப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணாதீங்க, ரொம்ப வந்து ஆக்வர்டாக தெரியும் சரிங்களா. அதனால் எப்போயுமே நேச்சுரலான லுக் வச்சுக்கோங்க. அண்ட் மேக் ஷுர் தட் உங்களுடைய ஐப்ரோ ப்ரஷ் வந்து அந்த பெரிய ப்ரஷ் ஆங்குலர் ப்ரஷ் இல்லையா, அந்த பெருசு வந்து உங்கள் நோஸ் கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கரெக்டாக வந்து ட்ரா ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் லுக் கொடுத்துட்டு பார்க்கவே நல்லா இருக்காது. ஏதோ நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும், பென்சிலில் வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. நேச்சுரலாக வச்சுக்கிறது தான் ஆல்வேஸ் குட் அண்ட் பெட்டர் சரிங்களா. ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணிடுங்க, ஃபில் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் யுவர் காம்பேக்ட். காம்பேக்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இலியானர் காம்பேக்ட், இது வந்து எனக்கு செப்டம்பர் கிளாமிகோ பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எந்த விட என்னுடைய ஷேடை விட ஒரு 2 ஷேட்ஸ் டார்க்கர் இருந்தாலும் வந்து ஐம் ஜஸ்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் லுக் அப்படிங்கிறனால நான் இது பண்ணிக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் சப்போஸ் தப்பான ஷேட் வாங்கிட்டாலும் நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க, யூ கேன் ஜஸ்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். டார்க்காக இருந்தால் யூ கேன் யூஸ் இட் ஃபார் கான்டோரிங் ஆர் ப்ரான்சிங், லைட்டாக இருந்தால் யூ கேன் யூஸ் இட் ஃபார் கன்சீலிங். ஸோ நோ இஷ்யூஸ் சரிங்களா. அண்ட் காம்பேக்ட் வந்து நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளுங்கிறனால அதிகமாக நான் வந்து பஃப் பண்ணிக்கல, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக லைட்டாக தான் பஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காமல் ஃபேஸ்க்கு மட்டும் போடாமல் உங்கள் கழுத்து காது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள் சரிங்களா. இல்லாட்டி வந்து உங்கள் ஃபேஸ் மட்டும் வேஷம் கட்டின மாதிரி இருக்கும். எப்போயுமே நேச்சுரலாக இருக்கணும் மேக்கப், நீங்கள் வந்து மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நேச்சுரலாக இருந்தால் தான் பார்க்க மேக்கப்பும் அழகாக இருக்கும் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கண்ணுக்கு என்னுடைய ப்ளம் காஜல் எடுத்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு நான் இது ரிவ்யூ கொடுக்கல, அவ்வளோ சூப்பரான ஒரு காஜல், கூடிய சீக்கிரம் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஜெல் ஐலைனராக இதே கூட யூஸ் பண்ணலாம், மேலே உங்கள் ஐலைனராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து எப்போயுமே என்னுடைய ஃபேவரட்டான லாக்மி மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே லாக்மி அப்சல்யூட் தான் என்னுடைய ஃபேவரெட் சரிங்களா. நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா நார்மலான லாக்மி, அதுக்கப்புறம் லாக்மி அப்சல்யூட் வந்ததுலேருந்து ஐ எம் யூஸிங் இட் கரண்ட்லி ஆல்வேஸ் மை ஃபேவரெட். அண்ட் இது பார்த்தோன்னா நம்ம ஐஸை நல்லா டிஃபைன் பண்ணி கொடுக்கும், ப்ரஷ்ஷும் நல்லாயிருக்கும் சரிங்களா. ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்காது, நம்ம ஐக்கு கரெக்டாக நமக்கு தேவையான அளவு நம்ம ட்ரா பண்ணிக்கிறதுக்கான லுக் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் எப்போயுமே ஐஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் மேக்கப்பில் வந்து ஐங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுதான் வந்து உங்களை பாப் அவுட் பண்ணி காட்டும். அதனால தான் சொல்கிறேன் ஐக்கு ரொம்ப ரொம்ப டிஃபைன்டாக ஒரு லுக் கொடுங்க, இல்லைன்னா அதுவே உங்கள் லுக்கை மாற்றும், அந்த சான்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஐக்கும் நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் ஐ எம் கோயிங் ஃபார் மை ஐ ஷேடோ. ஐ ஷேடோக்கு வந்து நான் பெருசாக ஐ ஷேடோஸ் எல்லாம் இன்றைக்கி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் சிம்பிளான இன் கலர் காஸ்மெட்டிக் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன், ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன்.
இன் கலர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து, அதையும் சொல்லிடுறேன். ஷேட் நம்பர் எனக்கு தெரியல, பட் பிங்க் கலர். ஸோ எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஐஸில் டேப் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதுமானது. டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து க்ரீமி, அதாவது ஆயிலி ஸ்கின் அப்படின்னா க்ரீமி லுக் வந்து செட் ஆகலை, கொஞ்ச நேரத்துலேயே வந்து க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோ வரிஸ், இதை நல்லா ஃபுல்லாக டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணும்போது பார்த்து உங்கள் க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐலிட் அண்ட் க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள், ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு போயிடாதீங்க, இல்லாட்டி பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஐஷேடோ வந்து எப்போயுமே கண்ணு கீழே பார்க்கும்போது தான் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியணுமே தவிர, நம்ம நல்லா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பார்க்கும்போது போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது. ஒரு நேச்சுரலான லுக் கொடுக்கணும். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து எனக்கு க்ரீஸ் ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு ப்ளஷ் எடுத்து நான் ஜஸ்ட் அதை மேலே வந்து கவர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஒரு பவுடர் ப்ளஷ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது தான் எடுக்கணும் இல்லை, எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். பவுடர் ப்ளஷ் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த க்ரீஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷான லுக் கொடுக்கும், சரிங்களா? அப்போ தான் பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். நீங்கள் க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே ஆயிலி இல்லை ஸ்வெட் ஆகிற ஸ்கின்னாக இருந்தீங்க என்ன மாதிரினா ரொம்ப கஷ்டம். பாருங்கள், இது வந்து மேட் ஃபினிஷ் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வளவலன் பளபளன்னு தெரியும், க்ரீஸி லுக். ஸோ அதனால் இதையும் நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோவை பொறுத்த வரைக்கும், ஐஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து டிஃபைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கண்ணை நல்லா எடுத்து காட்டும், சரிங்களா? ஸோ ரொம்ப நேச்சுரல் லுக் அப்படிங்கிறனால நான் லைட் பிங்க் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ளஷிங். ப்ளஷிங்க்கு ஆஸ் யூஷுவல் சேம் ப்ளஷரை தான் எடுத்திருக்கேன், ஃப்ரம் மெபிலின். ஜஸ்ட் எப்பயுமே ப்ளஷ் போடும்போது லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு தென் யூ கேன் அப்ளை ஆன் யர் ஆப்பிள்ஸ் ஆஃப் யர் சீக். உங்கள் சீக்கில் அந்த சிரிக்கிற ஏரியா தெரியுது இல்லையா, அதில் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இட் வில் லுக் குட். ப்ளஷ் பிடிக்காதவங்க யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப். எனக்கு ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஐ எம் யூஸிங் இட். அண்ட் லிப்புக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஐ எம் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் த ஷேட், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டில் வந்து இது சூப்பராக இருக்குது, பவுடர் பஃப் லிப்ஸ்டிக். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி லிப் லைனர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இதை வந்து நார்மலாக பேசிக்காக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது ஆறுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த ஷேட் நைக்காலேருந்து போஹோ, சரிங்களா? சூப்பரான ஒரு ஷேட், எவ்ரிடே லுக். இல்லை ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஷேடு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து நான் மேலே என்ன பண்ணுறேன், டேப் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும், சரிங்களா? அண்ட் எப்பயுமே மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக்ஸோ போடும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மறக்காமல் லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி திப்பி திப்பியாக இருக்கும், பார்க்கவே வந்து அசிங்கமாக இருக்கும். சில பேர் மேட் ஃபினிஷே பிடிக்காதுன்னு வாங்க, ஏன்னா அது திப்பி திப்பியாக இருக்குது, சிரிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது, லைக் லைன்ஸ் விழுது அப்படின்ட்டு. பட் நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய லுக் இருக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லுக் வந்து லோ கவரேஜில் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது, ரொம்ப ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க இல்லை பிகினர் மேக்கப்பாக இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வீடியோ பாருங்கள், ஒர்த்தாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சி யூ தனது யூஸ்ஃபுல் வீடியோ. டில் தட், டேக் கேர் அண்ட் பை பை. ஹாப்பி ஓனம்.